ஹலோ ஹால், வெல்கம் டு ஜஸ்வின்ஸ் மீடியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தக்காளி வச்சு தான் ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். தக்காளியில் வந்து விட்டமின் ஏ, சி, கே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க தினமுமே இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி நம்ம முகத்தில் வெறுமனை தேய்ச்சிட்டே வந்து அதை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் கம்மியாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதை தினமும் அதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது நம்ம தக்காளியும் லெமனும் வச்சு நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்ம ஃபேஸில் வந்து ஓப்பன் போஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் தக்காளி ஜூஸும் ஒரு ஸ்பூன் லெமனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் ரெகுலராகவே பண்ணுங்கள், இல்லைன்னா வாரத்தில் 2 டைம் ஆகுது இதை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தக்காளியும் தேனையும் வச்சு ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் தக்காளி ஜூஸ், ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா குளிர்ச்சியான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அடுத்தது தக்காளியும் ஆலிவரா ஜெல்லை வச்சு நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்ம கண்ணில் வந்து இப்போ கருவளையோ நிறைய, இப்போ ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கண்ணில் வந்து நல்லா கருவளையோ நல்லா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதை என்ன பண்ணலான்னா, டெய்லியுமே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி ஜூஸும் ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவரா ஜெல்லும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கண்ணை சுற்றி இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் டெய்லியுமே வந்து 2 டைம் வந்து பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வந்து கம்மியாகுங்க. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளியும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி ஜூஸு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு ஸ்பூன் பால், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. நார்மல் வாட்டர்லேயே க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும், ஸ்கின்னும் வந்து பிரைட்னிங்காக ஆகும்.